இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பேட் நியூஸ். நம்ம வீட்டில் நௌஃபியா வந்து மிஸ் ஆயிட்டான். மிஸ் ஆயிட்டான் அப்படின்னா அங்கே வந்துட்டு எப்போவுமே வந்து வெளியே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சுருப்போம். அதே போல் நேற்றும் காலையில் எடுத்து வெளியே வச்சோம். நைட்டு வந்து அவனை ஆக்சுவலாக எடுத்து உள்ளே வைக்கலை. ஒரு சில நாள் வெளியே இருப்பான், ஒரு சில நாள் உள்ளே இருப்பான். எடுத்து வைக்கல, எடுத்து வைக்காது எங்களோட மிஸ்டேக் தான். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எப்போவுமே டோர் ஓப்பன் பண்ணேன். இப்போ என்ன ரொம்ப காற்றடிக்கனால இந்த எனக்கும் எல்லாத்துக்கும் ஃபீவர், எனக்கும் நெருக்கும் ஃபீவர்னால டோர் ஓப்பன் பண்ணாமல் நான் கிச்சன் ஜன்னல் மட்டும் திறந்துருச்சு சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்து வீட்டு பாப்பா வந்து, அக்கா உங்கள் கூண்டு வந்து கீழே கடக்குக்கா, வந்து பாருங்கள் கிளி எங்கக்கா, கிளியை காணா, நைட்டு எடுத்து வைக்கலையான்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டா. எனக்கு அப்போவே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளி தட்டு ஒரு பக்கம், கூண்டு ஒரு பக்கம், அப்புறம் அந்த தெனை டப்பா எல்லாம் தனித்தனியாக கலந்துச்சு. நாங்களும் ஒரு 7 மணி வரைக்கும் தேடி பார்த்தோம், பட் கிளி கிடைக்கல. ஆனால் அங்கங்கே பார்த்தா ரெக்கெல்லாம் பிஞ்சி கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எங்களோட 2 வருஷமாக ட்ராவல் பண்ணால் ரக்ஷூ நீரு வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெட்டு இந்த மாதிரி கிளி நாய் பூனைலாம் வளர்த்துனா அது மேலே ரொம்ப லவ் பாசம் வச்சுருவாங்க. அது 2017 அவங்க அப்படி தான். ஏன் 17னா அப்போ பர்டிகுலராக பூனை வளர்த்தனும் செத்துருச்சு அழுதாங்க, நாய் வளர்த்தோம் பாம்பு கடிச்சு அதுவும் செத்துருச்சு. இப்படி ஒன்று ஒன்று சாகிறனால நான் அவங்களுக்கு வந்து எதுவுமே வாங்கி தராமல் நாயோ பூனையோ எதுவும் வளர்த்து விடாமல் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் லாக்டவுன் டைமில் தான் நம்ம சிந்தாமணி எடுத்துகிட்டு வந்து வளர்த்தணும். சிந்தாமணி ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம வீடு சேஞ்ச் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்டில் பூனை அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருவோம். இன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்கானா செத்துட்டாங்கன்னு கூட தெரியல. அவங்க வீட்டில் விட்டு வந்து 2 நாள் அவன் எங்கேயோ ஓடிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்தே அவனுங்களாம் மீண்டு வரவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு, அதாவது பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கும் போது கூட எதுவுமே வளர்த்தலை. சரி, என்ன கிளி வந்து நமக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 50K வந்ததுக்காக தான் நமக்கு வந்து அந்த கிளி ரெண்டு பேருமே வந்து நமக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. அதில் ஒருத்தன் வந்து 1 மாதத்துலேயே இறந்துட்டான், நல்லா இருக்கிறவன் இறந்துட்டான். இவன் கால் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், இவன் மட்டும்தான் உயிரோடு இருந்துட்டு இருந்தான். திரும்ப பார்த்தீங்கன்னா இவன் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணான் நம்மளோட, நல்லா தான் இருந்தான், பிரச்சனை இல்லை, தீனி சாப்பிடுவான், நான் கதவு திறக்கலாம், நான் பேசலாம், அவனை எங்கேயாவது கொண்டு போய், நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் வேணாம் அந்த பாவை நம்மளை சுற்றுவோம், நம்ம கொண்டு போய் விட்டுலாம் தாங்கன்னு பாப்பாட்ட ரெண்டு பேர்த்தையும் சொன்னேன். பாப்பா சம்மதிக்கவே இல்லை. அப்புறம் காலையில் அவன் மிஸ் ஆனோடனே 2 பேர் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அழுக வந்துச்சு, ஆனால் நான் அழுகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு விட்டுட்டேன். இப்போ எனக்கு அவன் கூண்டு கீழே இருந்தால், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு சோறு வச்சு தட்டு, பூனைக்கு சோறு வச்சு தட்டு, அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அழுவாங்க. நாய் இல்லாமல் போயிடுச்சுன்னா, பூனை இல்லாமல் போயிடுச்சுன்னா அழுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நடந்த உடனே நான் என்ன பண்ணிக்கணும், கூண்டை தூக்கி வந்து மேலே வச்சிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அவனுங்க பார்த்து பார்த்து அழுவானுங்க. கூண்டை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே வச்சிட்டேன். அவன் நிரு வந்து கேட்டான், ஏம்மா நௌஃபியா நம்மளை விட்டு போயிட்டான், ஏன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், தங்கம் அவன் போகிறான்னு நம்மக்கிட்ட நமக்கு தெரியாதுல, அவனுக்கு அவ்வளோதான் ஆயுஸ் போல், அவன் பறந்து போகிற அளவுக்குல இல்லை. நாங்கள் பக்கத்தில் வேப்ப மரம் தென்னை மரம்லாம் இருக்குது, நான் எல்லா பக்கம் போய் பார்த்தேன் பட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நிரு அதுவே 8:30 வரைக்கும் பேசிட்டே தான், அதுக்கு மேலே தான் கொண்டு போய் அவனை நான் வந்து பஸ்ஸுக்கே விட்டேன். டைம் ஆனால் இன்றைக்கி ரக்ஷம் கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்தேன். அது நான் வந்துட்டு வந்து அழுதுகிட்டே இருந்ததுக்கு சமாதானப்படுத்தேன். நம்ம வந்து ஒரு மீன் தொட்டி வாங்கி தரந்தாமா, கிளி வாங்கி தாங்கன்னு கேட்டான். கிளி இனி வாங்கி தரத்தாங்க, வேணால் நம்ம மீன் தொட்டி வாங்கி வச்சுக்கலாம்டா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி சமாதானி ஸ்கூல் போயிட்டான். ரக்ஷா காலேஜ்லேருந்து வந்துட்டு அப்போ ரக்ஷு தான் கேமரா பிடிக்கிறான். கையில் எதுக்கு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அது நஃபியை இறந்தது பேட் நியூஸ். இறந்துட்டானா வேற யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, ஆக்சுவலாக பூனை பிடிச்சி சாப்பிட்டுருச்சாங்கிறது தெரியாது. நம்ம இருக்கிறது 2வது மாடியில் இருக்கோம், எப்படி அது போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அது ரொம்ப வருத்தமான விஷயம், உங்களுக்கும் வருத்தம்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு வருத்தம் தான், இங்கே வாங்க சொல்கிறேன். இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்து அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் பாத்ரூமில் வச்சுருந்தோம். இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கோம். லென்த்து ஓஸ் போட்டு உள்ளேருந்தால் நம்ம தண்ணி எடுக்கணும். அப்போ வேஸ்ட்டு தண்ணி வந்து இங்கேருந்து போடும்போது நமக்கு இந்த பாத்ரூம் செவர் வந்து இந்த கால் வந்து ஹைட்டாக இருக்கனால அழுக்கு தண்ணி போடும்போது அது வெளியில் வந்துடுது. நாங்கள் இப்போ மெத்தல் அதனால் கீழே தான் படுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா இந்த அழுக்கு பைப்பில் இருக்கிற தண்ணி இங்கே பார்த்தோம்,
இந்த அழுக்கு பைப்பில் இருக்க தண்ணி லைட்டாக சொட்டு போடுதா இல்லை இந்த பைப்பில் இருக்க தண்ணி சொட்டு போடுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நேற்றெல்லாம் அங்கே அது வரைக்கும் எனக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. ரெண்டு மூணு டைம் தண்ணி வந்துச்சு. ஒரு நாள் கேரளா போயிட்டு வந்தன்னைக்கு பெட்ரூம் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் அள்ளி ஊற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போ ஒரு யோசனை, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கி அதுக்கு மேலே இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் வச்சு அதுக்கு மேலே மிஷின் வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு இந்த இந்த ஹைட்டுக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம அந்த வேஸ்ட் தண்ணி வெளியே போகும்போது சிரமம் இல்லாமல் போகும். நேற்றே போய் அதை வாங்கிட்டு வரலாம்னு அந்த ஃபீவர் டைமில் என்னால் போக முடியல. அதனால் இப்போ நம்ம போய் அதை வாங்கிட்டு வந்து அவனுக்கு செட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி மிஷின் ஆன் பண்ணணும். திரும்ப அந்த வேஸ்ட் தண்ணி இருக்குள்ள இருக்கும்போது அந்த அழுக்கு என்ன பண்ணால் பைப்புக்குள்ள கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக வந்துடும். அது மிஷின் சீக்கிரமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ தான் அந்த போர்டு போய் 5000 ரூபாய்க்கு மாற்றணும், 4800 ரூபா வந்துச்சு மாற்றணும். திரும்ப ஏதாவது ஒன்றா முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 500 தான் எங்கிட்ட இருக்குது. பர்சிலி காசில் வாங்க நான் காட்டுறேன். இருட்டாக இருக்க இல்லை இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா பர்சில் 300 ரூபா காசு இருந்துச்சு. காலையில் 300 ரூபாயில் ரக்ஷக்கு வந்து 100 ரூபா காலேஜில் கொடுத்துட்டு 200 ரூபா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு இப்போ இந்த 500 ரூபா வச்சுக்கிறேன். காலையில் இன்றைக்கி ரக்ஷக்கு நிறுவு கூட நான் பணம் கொடுக்கல, சின்ன தான் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் சரி 500 ரூபா உள்ள பீரோவில் வச்சுருந்தேன். பட் ஆனால் இதுக்கு தேவையான நாளைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மீதி செலவு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், எத்தனை வருஷம் ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். போல மொத்தமோ ஏன்டா ரக்ஷு பேசலாம், ரக்ஷு பேசு, ரக்ஷு பேசுறேன். சரி ஓகே நம்ம போயிட்டு வந்துடலாம். மணி 5:30 ஆயிடுச்சு. ரக்ஷு நிறு வந்து 6:30 வருவோம். நம்ம போனோடனே வர வேண்டாம், வேற எந்த வேலையும் இது வாங்கிட்டு நம்ம வர வேண்டாம். நம்ம போயிட்டு வந்துடலாம். பேக் பண்ணணும் நான். ஆ உடனே பேக் பண்ணிக்கலாம். புரியல, லைட் போட ஆச்சு, கடையில் போட்டுக்கலாம். இப்போ என்னமோ சொன்னேன், எனக்கு சரியாக கேட்கல. நம்ம போயிட்டு வரலினா வந்து தங்கச்சி ஆடு ஆடும் ஆடுவா. இந்த வீடியோ பார்த்தாலும் ஆடும். எல்லாம் பார்த்தாலும் ஆடும். ஏன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வந்து குடிப்பா. எப்படி போகலாம், நான் வரமாட்டானா, நான் வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டுனா குடிப்பா. நீ 4 மணிக்கு போகலான்னு சொன்ன. அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு, ஃபோன் பேசினேன். அப்போ ஆடு எடுத்தேன், அதனால தான் லேட் ஆகிடுது. நானும் கை கழுன கையெல்லாம் மசாலாவா இருக்கு. ஆமா அப்புறம் எண்ணெய் மட்டும் அவங்க வெறுப்பேற்றி கொள்ளும் போது அதுக்கு நம்மளும் பழி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வேற செய்யும் போது வீடியோ எடுக்க வேணாம் வேற சொல்லியிருந்தாங்க. அம்மா வர வர போர் அடிக்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க. இங்கே போர் அடிக்காது, இனிமே பண்ண ஜாலியாக போகலாம். நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். எங்க அம்மா என் கையில கிளாஸ் திங்ஸ் எக்கெல்லாம் குடுத்து வீடியோவா ஷூட் பண்ணி போன பொறுப்பா இப்ப என் கைய விட்டு அழுதுச்சுன்னா பொறுப்பு தெரியும். அப்ப நீ பொறுப்பு இல்ல, இப்போ வியூ நல்லா இருக்கு, செம்மையா இருக்கியா. தெரியல பத்து நிமிஷத்துல வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டோம். இது கொஞ்சம்
ஜாஸ்தி தான். 1400 ரூபாய். இவ்வளோ போட்டு ஏன் வாங்கினீங்க கூட நீங்கள் கேட்கலாம். எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால நல்லதா வாங்கிக்கலாம். ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினது, ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும், சீக்கிரமாக அது போயிடுச்சு, அதனால தான் சரி. இது என்ன, இப்போ நம்ம பாத்ரூம் வச்சா தான் தண்ணீரனாலையும் தப்புன்னு போகும். இது இப்போ நம்ம பாத்ரூம் வைக்கிற வழியே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆமாம் தானே தரோம். கீழே படுத்துக்கும் போது படுத்துக்கிற இடத்துக்குலாம் தண்ணி வந்துடுது. நைட் அண்ணாத்துக்கு எந்திரிச்சு அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் எந்த வேலை. பால் வந்து இனிமேல் கடை வாங்க வேண்டாம். நாங்கள் எங்கள் பால் தர பால் ஊற்றுறாக்கோம் அண்ணாக்கே சொல்லிடுவோம். டெய்லி காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வாங்க வாங்கலாம் சொல்லிட்டாங்க. அதுவே பிரச்சனை இல்லை. ஏன்னா பசும்பால் கிடைக்காம ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. மோர் குடிக்கிறதுக்கு பசும்பால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால சொல்லி வச்சு இப்போ 6:30 இது வந்ததுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் என் பொண்ணு நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு டைம் அறிமுகப்படுத்திட்டு நாளை இருந்தால் அவங்க போய் வாங்கிக்குவாங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. இது ஏற்காங்க வேணா ரெண்ட் பண்ணிக்கலாம். இது என்ன உட்கறதுக்கு இவ்வளோ கடினமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணினா அதுக்கு இதாயிரும். இப்போ தள்ளு எல்லா பக்கமும் லூஸ் பண்ணு. போதும் போதும். என்னோட டாப் டேப்பா கழுவு வருது. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அது பாத்துட்டு மிஷினை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. ஓ, இது டாப் டேப்பா கலட்டிக்கிற மாதிரி. நமக்கு அப்படிதானே வந்துச்சு. நான் பயந்துட்டு இவ்வளோ உடஞ்சதை வாங்கிட்டு 1400 ரூபா போட்டு உடஞ்சிச்சுன்னா போய் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன், அது செட் பண்ணிட்டு வரலாமா? இல்லை பாப்பா வந்துட்டுவோம். பாப்பா வந்துட்டோம். எங்க அப்புறம் வீட்டில் இன்னொன்று என்ன வாங்கினேன் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக நினச்சே இருந்தேன், அது இன்னைக்கு தான் அதுக்கான டைமிங் வந்துச்சு. போச்சுடா. 1470 ரூபா பில்லு அதுக்கான. ஒரு பவுல் பவுல் வாங்கிட்டு வந்தேன். அது எதுக்குன்னு நான் காட்டுறேன். எதுக்குன்னா கல்லுக்கு வந்து கொட்டி வைக்கலாம். இங்கே நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கண்டிஸ்டி ஜாஸ்தியாக இருக்கனால ரைட். ஓகே, ஒரு பவுல் ஒன்று வாங்கி அந்த மாதிரி உப்பு கொட்டி வைக்கலாம் அப்படிங்கிறனால இது இன்னைக்கு யோசிச்சுட்டே போனேன். டக்குனு என் கண்ணுக்கு தென்படுத்தி தென்பட்டோடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமும் உப்பு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நான் வைக்கிறேன். நமக்கு கண்டிப்பையும் படாது ஒன்றும் படாது. இது வந்து இந்த வீடு பால் காய்ச்சி வரும்போது இந்த 5 ரூபா வச்சுருந்தேன். நம்ம கையில் எவ்வளோ சில்லறை இருக்கோ ஏதோ ஒன்று நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நல்லது தான். இது வந்து ரப்ஷு கையில் போட்டு வச்சுருக்கேன்.
மெதுவாக இருக்கும். நீ போட்டுடா. அப்படி இங்கே இதில் வச்சுட்டேன். ஏன் இதில் வச்சேன்னா ஒரு பூஜை ஸ்டாண்ட் வாங்குற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். யாராவது வந்தாங்கன்னா, கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டேபிள் தேவைங்கும் போது நம்ம அப்போ எடுத்துட்டு போட்டு சாப்பாடு போட்டுக்கலாம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம மூணு பேருங்கும் போது மூணு சேர் இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டூலில் வைக்கலாம். ஆனால் ஸ்டூலில் வந்து கிரைண்டரு மிக்சி இருக்கிறனால ஸ்டூலில் வைக்க முடியாது. இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்ப நாளாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்துச்சு. அது இவ்வளோ நாள் கழித்து இன்னைக்கு தான் அதை வந்து செயல்படுத்திட்டேன். இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிச்சு கண்ணாடி ஒரு மாற்றம். பார்த்து சுட்டுக்காத இது எப்படி ஓகேவான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லாக் பண்ணி வச்சுட்டு மிஷினை தூக்கி வேலவே இல்லைன்னா அது இது இல்லாமல் கூட ஓகே தான். லாக்கு எங்க ரெண்டு வீல் லாக் பண்ணாலே தள்ள முடியுமா? பாரு கீழே தள்ளுமா? இதாம்மா லாக்கு. மேலே தூக்கு. லாக் ஆயிடுச்சா? லாக் ஆகலை. மேலே தூக்கு. பாப்பா நீ அந்த பக்கம் போ, அம்மா அந்த பக்கம் வந்து சரி பண்ண சொல்லு. ஓ, ஒரு பக்கம் அகலமா இருக்கு, ஒரு பக்கம் கம்மியா இருக்கா? சின்ன கொஞ்சம் லெந்த் பேன் வேற கிடைக்கும். அந்த பக்கம் மிஷின் ஆடும் போது பைக் வேணும். அதுக்கு மட்டும் நம்ம இது வச்சுக்கணும். நினைக்கிறேன் யூனிஃபார்மை மாற்றி போட்டு விட்ரு. பின் வந்த மாதிரியே படுக்கும். போடா, யார் வேண்டாங்க? ஏழு மணிக்கே வா சாப்பிட்ற. ஏழு மணி ஆயிடும். ஓ,
சாப்பிட்டுக்கலாமே. நல்லா இருக்குல்ல பாப்பா? அப்பிலிருந்து ஈவினிங்லேருந்து வானத்தோட வியூ நம்ம வியூஸ் வியூவர்ஸ் பார்த்துட்டு கழிச்சு இந்த மாதிரி போய் பால் சாத்தி படைக்கல இருக்க வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் பால் சாயங்காலம் ஆனால் காலையில் ஆனால் குண்டான எடுத்து போய் வாங்குவோம். அது இப்போ தான் திரும்ப நடக்குது. 7 மணி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அதென்ன 7 மணி ஆகும்? ஆ நாங்கள் திறக்க மாட்டோமா? சமைச்சிட்டு அப்புறம் தும்பல் வேலை செய்யும் போது வீடியோ எடுத்துக்க போர் அடிக்குதுங்கிறாங்க. அதனாலதான் கிச்சனுக்குள்ள போகாம இங்கே நிக்கிறேன். வேலை கணச்சேன்னு எங்க அம்மா ரொம்ப நேரமா காணும். சமைச்சிட்டு இருந்தேன். சமைச்சு முடிச்சிட்டியா? என்னென்ன செஞ்சிருக்கேன்னு காட்டு கொஞ்சம். சரி நீ கொண்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்ன சமைச்சிருக்கேன்னா, இந்த பக்கம் சாப்பாடு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் கத்திரிக்காய், தக்காளி, பருப்பு, வரமிளகாய் வறுத்து கொட்டி கடைஞ்சிருக்கேன். இதில் ரசம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் முட்டை, 4 முட்டை தான் இருந்துச்சு, அவங்களுக்கு மட்டும் வேக வச்சுருக்கேன். பீங்கா பொரியல் செய்து தான் செஞ்சுருக்கேன். நான் வீட்டில் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாகசங்கள் ஏமா? சரி தமிழ்நாடு ஃபோட்டோ அனுப்பியே, டைட்டில் என்ன எழுதுறதுன்னு அனுப்பல. ஏன் நீங்கள் உங்களுக்கு கையை எங்கே? அதுக்கு என்ன என்னென்னு எழுத? அது நீங்கள் தான் எழுதுங்க. இன்னும் ஓட்டை எங்கே? ஒரு டைம் போட்டு வாட்டங்குது. எங்கள் அம்மாவின் சாகசங்கள் டெய்லியும் இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோங்க. டெய்லியும்லாம் இல்லை, 2 நாள் போட்டேன், 1 நாள் விட்டு 1 நாள். சரி சரி பார்த்துக்கோங்க. நான் போய் தமிழ்நாடு கழட்டிட்டு வரேன்.